குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை வாசிச்சிங்களா? முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணீங்களா? அல்லது இன்னும் படுக்கையில் தான் இருக்கீங்களா? அதுக்காகத்தாங்க 7 மணிக்கு இன்னும் எழாமல் இருக்கிறவங்கள தட்டி எழுப்புறதற்காகவும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்காகவும் நாம் எல்லோரும் சேர்ந்து அவருடைய வார்த்தைகளை பரிசீலிக்கவும் இந்த அனுதின தியானத்தை உங்களுக்காக கொண்டு வருகிறோம். வாருங்கள், ஜெபத்தோடே கூட எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, மற்றொரு விசையும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்கிற விதத்தில் எங்களுக்கு உதவியாயிருக்கும்படி கேட்க பண்ண வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எதனாலங்க எல்லா சாபங்களும் எங்களுக்கே வர மாதிரி இருக்கு? எங்களுக்கு தான் எல்லா கஷ்டங்களும் எல்லா சிரமங்களும் வருது, நாங்கள் மாத்திரம் ஏன் எப்படி இருக்கிறோம், மற்றவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் சில நேரங்களில். தேவன் எல்லோரையும் சமமாகத்தான் அன்பு கூறுகிறார், எல்லோருக்கும் சம வாய்ப்பைத்தான் அருளுகிறார். நீங்கள் ஒரு உருளைக்கிழங்க தண்ணியில் வேக வச்சிங்கன்னா கெட்டியாக இருக்கிற அது மென்மையாயிடும். ஒரு கோழி முட்டையை வேகிச்சோன்னா திரவமாக இருக்கிறது திடமாக மாறிடும். ஏங்க அப்படி மாறுது? அதே தண்ணி தான், அதே சூடு தான், ஆனால் அதன் சுபாவத்தின் அடிப்படையில் ஒன்று திடமாகுது இல்லைன்னா திரவமாகுது. இதே போல் ஒரு வேக்ஸ் எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சோன்னா அது அப்படியே உருகும். மண் ஈரமாக இருக்கிற களிமண்ணை கொண்டு போய் வெயிலில் வச்சு அது திடமாயிடும். அதே உஷ்ணம்தான், ஆனால் அதினதின் தன்மையினாலே அதெல்லாம் அப்படி மாறுகிறது. அதே போல தான் தேவன் எல்லோரையும் தான் நேசிக்கிறார், எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தர விரும்புகிறார், எல்லோரையுமே ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். சிலர் சாபத்துக்கு ஆளாகணும், சிலர் ஆசீர்வதிக்கப்படணும் என்ற பட்சபாதம் உள்ளவர் நம் ஆண்டவர் அல்லவே அல்ல. அப்புறையே நாம் இந்த மாதிரி ஆகிறோம் அப்படின்னு கேட்டா அது நம்முடைய நடத்தையின் அடிப்படை. தேவன் நமக்கு சுதந்திரத்தை அருளியிருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு பொம்மை மாதிரி படைக்கலங்க, அவர் தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி படைத்திருக்கிறார். எனவே நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. உனக்கு என்ன வேணும்னாலும் நீ கேட்கறதுக்கு சுதந்திரம் இருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். என்னென்ன இருக்குங்க நமக்கு முன்னால? ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன் வைத்து அதற்கு வானத்தை பூமியை எல்லாவற்றையும் சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறேன். உனக்கு எது தேவையோ நீ கேட்டுக்கலாம். ஜீவன் வேணுமா, மரணம் வேணுமா, ஆசீர்வாதம் வேண்டுமா, சாபம் வேண்டுமா, நன்மை வேண்டுமா, தீமை வேண்டுமா, வெளிச்சம் வேண்டுமா, இருள் வேண்டுமா? ஆண்டவரை பின்பற்றுறீங்களா, சாத்தானை பின்பற்றுறீங்களா? அது உங்க இஷ்டங்க. நீ தேர்ந்தெடுக்கிறவைகளின் அடிப்படையில் தான் உன்னுடைய வாழ்க்கை அமைகிறது. நாம் தேவன் அருளுகிற வாய்ப்புகளை எப்படி உபயோகிக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையும் அமைகிறது. அங்கேயே பதில் இருக்கு பாருங்களேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு 20 கடைசி பகுதி, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவரை பற்றிக் கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுஷுமானவர். எனவே ஜீவனை கேளுங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற ஆண்டவரை தேடுங்கள். நீங்களும் உன் பிள்ளைகளும் பிழைத்திருக்க வேண்டுமென்றால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அவரை பற்றி கொள்ள வேண்டும். எனக்கு தேவன் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அவருடைய பேச்சை கேளாம உன் இஷ்டம் போல வாழ்ந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்? நீ தேவனில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தையும் நேசித்துக் கொண்டு பாவத்தையும் பற்றிக்கொண்டே இருந்தா நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால், நீ உன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், உன் வாழ்க்கை உயர வேண்டுமென்றால், உன் வாழ்க்கை ஜீவ மார்க்கத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தை சென்றடைய வேண்டுமென்றால், என் வார்த்தையை கேளுங்கள், என் வசனத்தை கேட்டு என்னை பற்றிக் கொள்ளுங்கள். நிறைய பேர் ஆண்டவரை நம்புகிறோம் நம்புகிறோம் அப்படின்னு தான் சொல்றோம் இந்நாட்கள்ல. நம்புறதுன்னா பிசாசு கூட நம்புதுங்க, அதனால தான் நடுங்குது. அப்ப நீ நம்புறதுன்னு பெரிய விஷயம். நம்பிக்கை என்பது இதை பார்க்கறதுனால வர நம்பிக்கையில் வாழ்க்கையே நம்பி அவரிடத்துல நீ அர்ப்பணித்திருக்கிறாயா? அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும், அவரிடத்திலே உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட வேண்டும்.
எத்தனை பேர் ஆண்டவரை நாட்களில் பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? பற்றி கொள்ளுதல் நம்பி அப்படியே பின்னால போறது மட்டும் இல்ல, பணிந்து விட்டு போய்விடுவதும் அல்ல, அவரை கெட்டியாய் பற்றி கொள்ளுவது, அவரோடு கூடவே இருப்பது, அவருக்குள்ளாக அவருடைய நிழலுக்குள்ளாக இருப்பது. நாட்கள்ல கிறிஸ்தவ பக்தி ஏதோ ஒரு சம்பிரதாயமான பக்தி ஆயிடுச்சு. அப்பப்போ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், அங்கங்க சிலுவைய போட்டுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆண்டவரோடு நடப்பது, ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படி வாழ வேண்டும் என்று நாம் அறியாததினால்தான் வாழ்வின் மார்க்கத்தை தேவன் நமக்கு காட்டுகிறார். வேதாகமத்தில் பரிசுத்த வேதாகமத்தை பைபிளை வாசிக்கிறவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வார்கள், திருத்திக் கொள்வார்கள், தேவனுடைய சித்தத்திற்குள்ளே நடப்பார்கள். அதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது, நம்மை திருத்தி எச்சரிக்கிறது, நம்மை அது ஆதரிக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது. எனவே நீங்கள் ஜீவனை விரும்பினால், நித்திய ஜீவனை விரும்பினால், பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என நினைத்தார், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், என்னை பற்றி கொள்ளுங்கள். இந்த தேவ வார்த்தை மறுபடி நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. அங்கேதான் உபாகமங்களின் புத்தகம் 28 அதிகாரத்தில் பார்க்கும்போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கவனிங்க, மேன்மையாக வைப்பாரா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. வாசி பாருங்க, எவ்வளவு விதமான ஆசீர்வாதங்களுங்க. வீட்டில் ஆசீர்வாதம், வெளியே போனால் ஆசீர்வாதம், திரும்ப வீட்டுக்கு வந்தால் ஆசீர்வாதம், பயிர்கள் ஆசீர்வாதம், இன்னும் என்ன, கடினமான உழைப்பிலே ஆசீர்வாதம், கர்ப்பப்பலனிலே ஆசீர்வாதம், மிருக ஜீவன்களில் ஆசீர்வாதம், உன் ஐஸ்வர்யம், உன் ஆரோக்கியம் என்று எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆனால் எப்போ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவைகளின்படி அவைகளை கை கொண்டு நடந்தால், நான் என்னுடைய இஷ்டப்படி தான் நடப்பேன், என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்டால் அது எப்படிங்க சாத்தியமாகும்? நீ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் இந்த மாதிரியெல்லாம், இந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் நான் நடப்பேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இவ்வளோ நேரம் நான் வேலை பார்ப்பேன், இவ்வளோ நிறைவேற்றுவேன், இந்த வேலைகளெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன். அதெல்லாத்தையும் அவங்க அக்ரி பண்ணும்போது நீ அதுக்கு ஒத்துக்கிட்ட போது தான் உனக்கு அங்கே வேலை கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் உங்கள் கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன், ஆனால் ஏன் சௌரியப்படி தான் வருவேன் போவேன், இஷ்டமாக தான் செய்வேன், இல்லைனா விட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு யாராவது வேலை கொடுப்பாங்களாங்க? எனங்க, தேவனிடத்தில் போய் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறமே தவிர அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறதில்ல. அன்னாள் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தால் நான் உங்களுக்கு இதை தருவேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்காமல், தேவனிடத்திலே ஒரு உடன்படிக்கை டெடிக்கேட் பண்ணிக்கொள்ளாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் அங்கேயே பார்க்க முடியும், 28:15 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கோடாதே போவாயாகில் இந்த சாபங்களெல்லாம் உன்மேல் வரும். ஒருவேளை நீ கேட்டேன்னா ஆசீர்வாதங்கள் உன்மேல் வரும், ஒருவேளை செவி கொடாவிட்டால் சொல்லப்பட்ட சாபங்கள் தான் உன்மேல் வரும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாதவன் சாத்தானுக்கு செவி கொடுக்கிறவன், தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளுகிறவன் சாத்தானுக்கு செவி கொடுக்கிறவன். அதனால ரெண்டே ரெண்டு வழிதாங்க, தேவனுடைய மார்க்கம், பிசாசானனுடைய மார்க்கம், வெளிச்சம் இருள், இந்த ரெண்டு தவிர வேற எதுவும் இல்லை. இருந்தா அனலா இருக்கணும், இல்ல குளிரா இருக்கணும். அனலும் குளிருமா இருக்க முயற்சி செய்யக்கூடாது, உன்னை உமிழ்ந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். முழுமையாய் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், நான் நரகத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னா உன்னை யாரும் தடுக்க முடியாது, உன் இஷ்டம், நரகத்துக்கே போ. என்னுடைய வார்த்தைகள் உனக்கு மேன்மையானவை, என்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மை செய்பவை. அதாவதுங்க, மருத்துவர்கிட்ட போகும்போது அவர் சில காரியங்களை நமக்கு சொல்லுவார். உங்களுக்கு இந்த பிபி குறையணும்னா, அல்லது உங்கள் சுகர் குறையணும்னா, அல்லது இந்த வியாதி உங்களை விட்டு போகணும்னா, இந்த மெடிசின்ஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க, இப்படிப்பட்டவர்களை சாப்பிடாதீங்க, இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க, இப்படியெல்லாம் இருக்காதிங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவார்ல. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன், என் வியாதி குறையணும் அப்படின்னா அது சாத்தியமாங்க? நான் எதுக்கு மாத்திரை போடணும் டாக்டர் கொடுத்தது அப்படின்னு நினச்சா, நான் எதுக்கு டாக்டர் சொல்கிற மாதிரி இருக்கும், ஏன் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் சுகமாக முடியுமாங்க?
அதே போலதான் ஆண்டவரிடத்துல என்னுடைய இஷ்டப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறவன், என் மனம் போன வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறவன் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறான், தன் அனவசியமான சிக்கலுக்குள்ளே விழுகிறான், வலைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறான், தடுமாற்றத்துக்கு ஆளாகிறான். ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகள் நன்மைக்கேதுவானவை, என்னுடைய வார்த்தைகள் உனக்கு பாதுகாப்பை தரக்கூடியவை, என் வார்த்தைகள் கடினமானவைகள் அல்ல, அவைகள் கை கொள்ளக்கூடியவைகள் தான். என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னை பற்றி கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு ஜீவனை அருளுகிறேன், நித்திய ஜீவனை அருளுகிறேன் என்று தேவன் திரும்ப திரும்ப பரிசுத்த வேதாகமத்திலே அறிவுறுத்துகிறார். ஒருவேளை நான் சாபத்துக்கு ஏதுவாக இருக்கிறேன், பாடுகள் அதிகமாக இருக்கிறது என்றால், ஒரு விஷயம் உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்களே, உங்களுடைய பாடுகளுக்கு காரணம் தேவனா நீங்களா? உங்கள் நன்மைக்கான தடையாக இருப்பது உங்கள் பாவங்கள்தான் என்று வேதாகமம் மிக தெளிவாக சொல்கிறது. நீ வருவித்துக் கொண்டதுதான் இன்று உன்னையே சுற்றுகிறது. உன்னுடைய பாவத்தின் விளைவுகளைத்தான் இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். எனவே மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டால் இன்றே கூட நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஒருவேளை ஏற்கனவே சாபத்துக்காளாயிருக்கிறேன் என்கிறீர்களா? உங்கள் வீட்டில் முழுமையான சமாதானம் இல்லையோ என்னவோ, ஐக்கியம் இல்லையோ என்னவோ, அன்பு இல்லையோ என்னவோ, விசுவாசம் இல்லையோ என்னவோ, பாவத்திற்கு இடம் கொடுத்து விட்டீர்களோ என்னவோ, சாத்தான் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்னவோ, சாபத்துக்கு ஏதுவானவன் நான் ஆகிவிட்டேன் என்று அறிந்து கொண்டு உணர்ந்து குமரிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்களாகவே உங்களை சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? அது முடியவே முடியாதுங்க. சாபங்கள் எல்லாம் அகற்றப்படுவதற்கு நல்ல காரியங்கள், புண்ணிய காரியங்கள், இன்னும் தான தர்மங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சால் சரியாக போயிடும்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் மனிதன் செய்த பாவங்களுக்கு பரிகாரத்தை பெற வேண்டுமென்றால் அந்த சாபத்தை வேறொருவர் சுமக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நம்மைப் போலவே சரீரதாரியாக இந்த உலகத்திலே பிறந்து நம்முடைய பாவங்களை, நமக்கு வர வேண்டிய சாபங்களை, உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமக்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஏற்று சிலுவையிலே பலியாகி நமக்காக அவர் சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஸ்தானத்திலே அவர் மரித்து நம்மை நித்திய ஜீவனுக்கு வாரிசாகும்படியாக ஆண்டவர் அந்த மிகப்பெரிய சிலுவையின் தியாகத்தை செய்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானியுங்கள், சிலுவையின் அன்பை தயவு செய்த தியானியுங்கள், சிலுவையின் மூலம் செய்த இந்த அற்புதமான காரியங்களை நீங்கள் தியானிக்க தியானிக்க உங்கள் நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் பெருகிவிடும். இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் தங்கள் இஷ்டம் போல வாழத்தான் முயற்சி செய்கிறார்கள். எல்லாம் ஏன் இஷ்டம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவரவர் இஷ்டப்படி அதிகாரத்திலே பணத்திலே திளைத்து கொண்டு அன்பற்றவர்களாய் இருப்பது, ஒவ்வொருவரும் சுயநலம் உள்ளவர்களாய் இருப்பது என்ற ஒரு பயங்கரமான உலகத்திலே சாபத்துக்கு ஏதுவானவர்களாய் அநேகர் வாழ்வதை நாம் காண்கிறோம். எவ்வளவு சம்பாதித்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை, எவ்வளவு இருந்தாலும் ஆரோக்கியம் நிம்மதி இல்லாத நிலை, எவ்வளவோ சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கொண்டாலும் மரணத்துக்கு காரணமாகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிற போது அந்த சாபம்தான் மரணத்தை கொண்டு வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தினால் வருகிற சாபம்தான் நித்திய மரணத்துக்கு ஏதுவாக அமைந்து விடுகிறது. எனவே நீங்கள் ஜீவனை நாடுங்கள். இன்னொரு முறை கூட வாசிக்கிறேன், கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக்கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுஷமானவர். ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும் ஐயா, மோடுதான் நான் வாழணும் ஐயா, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் ஆண்டவரே, செவி கொடுத்ததன் மூலமாக அதன்படி வாழ்வேன் என்று நீ சொல்வாய் என்றார். உன்னுடைய வாழ்க்கை பாக்கியமுள்ளதாகும். உன்னுடைய வாழ்க்கை என்பது சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் விருத்தி அடையும். எனவே ஏற்கனவே சாபத்துக்கு ஏதுவாக இருக்கின்றீர்களா? சம்பாத்தியத்தில் எதுவுமே மிஞ்சாமல் போதாமல் கடனுக்கு ஆளாக இருக்கிற சூழல் இருக்கீங்களா? எதை செய்தாலும் கைகூடியே வர்றதில்லை அப்படின்னு சில பேர் சொல்ல கேட்டிருப்போம். என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கு என்னுடைய வாழ்க்கை என்று எரிச்சலோடு சொல்கிறவர்கள் வாழ்க்கை ஒருவேளை சாபத்துக்கு ஏதுவாக இருக்கலாம். எங்கே ஆசீர்வாதம் இருக்குமோ அங்கே அபிவிருத்தி இருக்கும், எங்கே சாபம் இருக்குமோ அங்கே எந்த வளர்ச்சியும் இருக்காது. உன்னிடமுள்ள எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். உன் கைகளில் இருக்கிற இரண்டு மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் ஆசீர்வதிக்கும் போது அது உன் வாழ்நாள் முழுவதற்கும் தேவையான சகாயத்தோடு கூட நீ அநேகரை போஷிக்கிற சூழ்நிலைக்கு தேவன் உன்னை உயர்த்துவார்.
சம்பாத்தியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் சந்ததியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் என்று யாக்கோபு அன்று மன்றாடின போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றும் ஆண்டவருடைய சன்னதியில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பேன், உம்மையை பற்றிக்கொள்வேன், என்னை ஆசீர்வதிங்க என்று கேட்கலாமா? ஜெபம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலே சாபத்துக்கு காரணமானவைகளை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விலகுவதற்கு உம்முடைய வார்த்தைக்கு செவிகொடாததால் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து விடுபடும்படியாக உமக்கு கீழ்ப்படிந்து மனஸ்தாபப்பட்டு உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டு எங்கள் பாவத்தை அறிக்கையிட்டால் நீர் கட்டாயம் எங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறபடினாலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொன்னீரே. எங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கும் கடைபிடிக்கிறதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமேன். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை அனுப்பி வையுங்கள். சமீப நாட்களில் அநேக கெட்டுகெதற்கு செல்கிறோம், அநேகரை முகமுகமாய் பார்க்கிறோம், அநேகருக்காக ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நம்மீடும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாக இருப்பதாக.